பங்களாதேஷில் இடைக்கால அரசு அமைக்க ராணுவம் உதவும் என அந்நாட்டு ராணுவ தளபதி ஜெனரல் வாக்கார் உஸ் ஜமோன் தெரிவித்துள்ளார். பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து டாக்காவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாட்டின் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பை ராணுவம் தனது கட்டுப்பாட்டில் எடுத்திருப்பதாக கூறினார். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டுமெனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு தப்பி சென்றதை உறுதி செய்த ராணுவ தளபதி அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முக்கிய அரசியல் கட்சித் தலைவர்கள் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே பங்களாதேஷ் போராட்டங்கள் எதிரொலியாக அந்நாட்டையொட்டிய இந்திய எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அங்கு நிலைமை சீரடையும் வரை இந்தியர்கள் யாரும் பங்களாதேஷிற்கு செல்ல வேண்டாம் எனவும் வெளியுறவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது.